हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கில் சாப்டர் ஃபைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒர்க் ஷீட் நம்பர் சிக்ஸ் பார்க்க போகிறோம். டேர்ம் ஒன் பேஜ் நம்பர் 23 இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் சம், எவ்ரி டே த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் டீட்டெயில்ஸ் இஸ் அனௌன்ஸ்ட் த்ரூ மீடியா பை ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கேர் டிபார்ட்மெண்ட். இட் இஸ் கால்ட் அஸ் அ டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படித்தோம் இல்லையா, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா அப்படின்ட்டு. அதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன டேட்டாவில் வந்து சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அந்த டீட்டெயிலை வந்து டீட்டெயில்ஸ் இஸ் அனௌன்ஸ்டு த்ரூ மீடியா, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுறது பை ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் கேர். அதாவது ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் கேர்லேருந்து மீடியா வாங்கி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, கரெக்டாக? அப்போது யார்கிட்டயோ இருந்து தான் வாங்கி தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து செகண்டரி டேட்டா. டைரெக்டாக ஹெல்த் அண்ட் ஹைஜீனே வந்து சொன்னாங்கன்னா தட் இஸ் ப்ரைமரி டேட்டா, இது வந்து செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி சொல்கிற டேட்டா வந்து இட்ஸ் அ செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட் செகண்ட் சம், த ஸ்கோர் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் டெஸ்ட் ஆர், 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டேலி மார்க் ஃபார் த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 40? ஒன்றுமே இல்லை, 40 ஃப்ரீக்குவன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீக்குவன்சினா என்னது, 40 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு அதுதான் வந்து ஃப்ரீக்குவன்சின்னு அர்த்தம். அதுக்கு டேலி மார்க். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சினா அதுக்கு டேலி மார்க். ஸோ 40 வந்து இங்கே ஒன்று இருக்குது, 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் வந்திருக்கு 40. அப்போது 5 டைம்ஸ்க்கு நம்ம எப்படி போடுவோம், இப்படி தான் போடுவோம் டேலி மார்க்ஸ். கரெக்டாக இப்படி போட மாட்டோம், இது வந்து 6, இப்படியும் போட மாட்டோம். டேலி மார்க்ஸ் ஞாபகம் இருக்குல்லையா, 4 ஸ்ட்ரோக் போட்டதுக்கப்புறம் 5th ஸ்ட்ரோக் வந்து க்ராஸ் பண்ணுவோம். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், இந்த பிக்டோகிராம் டேட்டாஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த டேஷ். ஸோ பிக்டோகிராமில் நம்ம பிக்சர்ஸ் வச்சு தான் வந்து டேட்டா போடுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், த எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி டேட்டா இஸ். செகண்டரி டேட்டாக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஃபாலோயிங்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். லிஸ்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் இன் த கிளாஸ். லிஸ்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் இன் த கிளாஸ்னால் கிளாஸில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு டேரெக்டாக கண்டுபிடி. செகண்டரி டேட்டானா எங்கேருந்து வாங்கி கொடுக்குற டேட்டா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வெப்பேஜ். ஸோ வெப்பேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது. நெக்ஸ்ட் சி வந்து இன்டர்வியூ. டி வந்து கிரிக்கெட் மேட்ச் லைவ் டெலிகாஸ்டிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டைரக்ட், தேர்ட் ஆப்ஷனும் டைரக்ட், இதுவும் டைரக்ட் தான். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வெப்பேஜ், வெப்பேஜ்லேருந்து வாங்கி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இந்த கிராஃப் ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கும். த கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ஸ் த வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் ஸ்டாக் ஆஃப் த ஷாப். ஸோ ஒரு இது என்ன கிராஃப்னு தெரியுது இல்லையா, பார் கிராஃப். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரூட்ஸ் இன் ஸ்டாக், இங்கே வெயிட் இன் கேஜி. அதாவது இதோட மீனிங் என்னென்னா, ஆப்பிள் வந்து 20 kg இருக்குது, ஆரஞ்ச் வந்து 40 kg இருக்குது, கிரேப்ஸ் வந்து 30, பொமோக்ரானேட் வந்து 20, அவ்வளோதான். ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வேணால் ஸ்கேல் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுடைய அந்த ஒர்க் புக்கில் வந்து நல்லா கிளியராக டயக்ராம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு லைன்லாம் ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், வாட் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஆப்பிள் இன் கேஜி. ஸோ ஆப்பிளோட ஸ்டாக் எவ்வளோ கேஜி, 20 kg, கரெக்டாக 20. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், விச் ஆஃப் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் இன் ஈக்குவல் குவான்டிட்டி ஸ்டாக். எந்த ஃப்ரூட் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க குவான்டிட்டியில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 20 வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஆப்பிள் அண்ட் பொமோக்ரானட். ஸோ ஆப்பிளும் பொமோக்ரானட்டும் 20 kg ஈக்குவல். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்பிள் அண்ட் பொமோக்ரானட். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 7th சம் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி தான், ஒரு டேபிள் கொடுத்துட்டு கீழே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. த டேபிள் ஷோஸ் ஸ்கோர்ஸ் ஆஃப் அ கிளாஸ் டெஸ்ட் கண்டக்டட் ஃபார் 10 marks. ஓகே, போன சம்மில் வந்து இது பார் கிராஃப் கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மில் வந்து டேபிள் டேலி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 marks வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 marks வந்து 4 பேர் எடுத்திருக்காங்க, 6 mark வந்து 6 members எடுத்திருக்காங்க, 7 marks வந்து 2 members, 8 marks வந்து 3 members, 9 marks வந்து 3 members, 10 marks வந்து 2 members, அதுக்கு டேலி மார்க்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி க்வெஷ்சன் பாருங்கள். 7th question, ஹவு மெனி இந்த கிளாஸ் ஹவ் ஸ்கோர்ட் கிரேட்டர் தென் 8? ஸோ கிரேட்டர் தென் 8 வந்து எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க மார்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க.
அப்படின்னு பார்த்தா இதுதான் டெஸ்ட் ஸ்கோர். ஸோ கிரேட்டர் தென் 8 மார்க்ஸுங்கும் போது 9, 10 இந்த ரெண்டு மார்க்ஸையும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இதுதான் நம்பர் ஆஃப் பீப்புள். இது வந்து மார்க்ஸ் தெரியுதா, இது வந்து எத்தனை பேர், ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் பீப்புள்னு அர்த்தம். ஸோ 9 மார்க்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ் ஆட் வாங்கியிருக்காங்க, 10 மார்க்ஸ் வந்து 2 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 மெம்பர்ஸ் வந்து கிரேட்டர் தென் 8 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கிரேட்டர் தென் 8ங்கிறதுனால இந்த 8 வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 8க்கு மேலே உள்ள 9, 10 மார்க்ஸ் வந்து 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நம்பர் ஷார்ட் ஆன்சர் க்வெஷ்சன்ஸ். 8th sum, in a class of 25 students who participated in various competition at the Independence Day celebration as follows. ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் டோட்டலாக அந்த கிளாஸில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் 25 வரும்னு அர்த்தம். ஓகே, அது செக் பண்ணிக்கணும். ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் வேரியஸ் காம்படிஷன் அட் த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ காம்படிஷனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, டான்ஸில் 5 பேர், எஸ்ஏ ரைட்டிங்கில் 10 பேர், சிங்கிங்கில் 3 மெம்பர்ஸ், ஸ்பீச்சில் 1 மெம்பர், ட்ராயிங்கில் 25 மெம்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், 25 தான் வரும். ஸோ 15 ப்ளஸ் 10 25 தான் வருது. ஸோ டோட்டல் வந்து எனது 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு, அப்போ கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 5 க்வெஷ்சன்ஸ், அது என்னென்னு பார்த்துடலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ். ஓகே, இன் விச் காம்படிஷன் த லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட். எந்த காம்படிஷனில் வந்து லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காம்படிஷன் பாருங்கள், லோவஸ்ட் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது ஸ்பீச் காம்படிஷன். ஸோ ஸ்பீச் காம்படிஷனில் தான் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட்டட். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஸ்பீச் காம்படிஷன் in speech competition the lowest number of students participated. Okay, next is second roman number, how many students did not participate in any competition. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காம்படிஷன்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. How many students did not participate in any competition? இப்போ இதை ஆட் பண்ண 25 வருதுல, 15 7 8 9 10 15 plus 10 25 வருது. அப்போ எல்லாருமே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. அப்போது இந்த க்வெஷ்சனுக்கு, இந்த செகண்ட் சப் டிவிஷனுக்கு நோ, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 15 25 தானே வருது, டோட்டலாக 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் கிளாஸ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் காம்படிஷன். அப்போ இதுலேயும் 25 வந்துருச்சு இல்லையா. 15 18 19 25 வந்துருச்சு. அப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே, கரெக்டாக. இப்போ நம்ம என்ன எழுதலாம், எங்கள் க்வெஷ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி காம்படிஷன்னா என்னது, ஜீரோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக. Zero number of students did not participate in any competition, correct? ஸோ உங்களுக்கு இந்த க்வெஷ்சனோட மீனிங் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைனா வேறு எப்படி எழுதலான்னு பாருங்கள். நோ, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஆல் த காம்படிஷன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த டான்ஸ் காம்படிஷன் அண்ட் எஸ்ஏ காம்படிஷன். டான்ஸ் காம்படிஷனு எஸ்ஏ காம்படிஷனு எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டான்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ், எஸ்ஏல பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ். ஸோ டோட்டலாக 15 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் டான்ஸ் காம்படிஷன் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 plus 10 = 15 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப் டிவிஷன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்படிஷன் இன் விச் 6 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட். 6 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண கேமோட நேம் என்னன்னு கேட்குறாங்க, காம்படிஷனோட நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராயிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன எழுதலாம், ட்ராயிங் ஒன்லி 6 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ராயிங் அப்படின்னு கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம்.
ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ட்ராயிங் காம்படிஷன் அண்ட் த ஸ்பீச் காம்படிஷன். அதாவது ரேஷியோ கேட்குறாங்க, ட்ராயிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் ஸ்பீச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள ரேஷியோவில் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்கில் எத்தனை பேர், ஸ்பீச்சில் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும் நம்ம டேபிளை பார்த்து. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் வந்து 6 பேர், ஸ்பீச்சில் வந்து 1 பேர், கரெக்டாக. ஸோ ட்ராயிங்கில் வந்து 6 மெம்பர்ஸ், ஸ்பீச்சில் வந்து 1 மெம்பர்ஸ். ஸோ இதுக்கு ரேஷியோ எழுதுனா எப்படி எழுதணும், ட்ராயிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பீச் எழுதணும். ஏன்னா அப்படி தான் க்வெஷ்சனில் கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ட்ராயிங் காம்படிஷன் அண்ட் த ஸ்பீச். அப்போது 6:1 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இந்த 8th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்த்துடலாம். மேக் அ ஃப்ரீக்குவன்சி டேபிள் ஃபார் த கிவன் டேட்டா. ஸோ ஒரு கிவன் டேட்டா, கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சி டேபிள் மேக் பண்ணணும், அதாவது டேலி மார்க்ஸ் மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஸ்கோர்ஸ் இருக்குது. ஓகே, 20 ஸ்கோர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்கோர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் ஸ்கோர்ஸ், அப்புறம் டேலி மார்க்ஸ், அப்புறம் ஃப்ரீக்குவன்சி. அதாவது இப்போ எது லீஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 20, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எது இருக்குது பாருங்கள், அடுத்து சின்னது 20க்கு அப்புறம் 45 இருக்குது. ஓகே, 45. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், எனக்கு இந்த ரீடிங்ஸ்லாம் கிடச்சிருக்கு வேறு வேறு ரீடிங்ஸ் டேபிள்லேருந்து, 20, 45, 56, 76, 78, 82, 89, 90, 100. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டேலி மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்குவன்சி வரைய போகிறோம். 20 வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 45 வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? ஸோ அதுக்கு நம்ம டேலி மார்க்ஸ் எப்படி போடுவோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ என்னோடய வீடியோஸை சாப்டர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ நான் எப்படி போடுவேன்னா, 20 எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா, அப்படி போட மாட்டோம் நம்ம. நான் எப்படி போடுறேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பின்னாடி எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்படி எழுதும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி கை வச்சுக்கோங்க ஞாபகமாக, 45. ஸோ 45ல் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 78, அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கையை மட்டும் எடுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 56, நெக்ஸ்ட்டு 90ல் ஒரு லைன், நெக்ஸ்ட்டு 78ல் பக்கத்தில் ஒரு ஸ்கோர், 45ல் பக்கத்தில் ஒரு ஸ்கோர், நெக்ஸ்ட் வந்து 89, ஸோ இங்கே ஸ்ட்ரோக்கு, நெக்ஸ்ட்டு 45 அகைன் இங்கே, நெக்ஸ்ட் வந்து 82, ஸோ இங்கே, நெக்ஸ்ட்டு வந்து 56. ஸோ 56ங்கும் போது எங்கே இருக்குது, 56 இங்கே இருக்குது, ஸோ பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் வந்து 90, தெரியுதா, 90ல் ஒரு ஸ்ட்ரோக்கு, நெக்ஸ்ட் வந்து 45. ஸோ 45 இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும், அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 82 பக்கத்தில் ஒரு ஸ்கோர், நெக்ஸ்ட்டு 82 அகைன், நெக்ஸ்ட்டு 2, 90. ஸோ 2, 90ல் ரெண்டு லைன் போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 100ல் 1, நெக்ஸ்ட்டு 20, 20, நெக்ஸ்ட்டு 76, 90. ஸோ 76ல் 1, 90லேருந்து ஆல்ரெடி 4 இருக்குது, ஸோ 15. ஸோ இந்த மாதிரி போடும்போது சீக்கிரமாகவும் முடியும், மிஸ்டேக்கும் வராது. இல்லை உங்களுக்கு நீங்கள் 20 எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 21 இருக்குது, 45 வந்து 4 இருக்குது, 56 வந்து 2, 76 வந்து 1, 78 வந்து 2 இருக்குது, 82 வந்து 3 இருக்குது, 89 1, 90 வந்து 5, 100 வந்து 1. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை வந்திருக்காங்க. 20 இருந்துச்சா, அப்போ இங்கேயும் நம்மளுக்கு 20 வந்தால் நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 1+4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 14, 19, 20. ஸோ டோட்டல் வந்து கரெக்டாக வந்து 20 வந்துருச்சு, அப்போ நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்மை. ஸோ எப்பவுமே டேலி மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து 10th சம், ரீட் த பிக்டோகிராஃப், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் பை 50 ஃபேமிலிஸ் இன் அ வில்லேஜ் ஆர் அஸ் ஃபாலோஸ். ஸோ ஒரு பிக்டோகிராஃப் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், டிவி எத்தனை பேர், ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் மேன் ரெப்ரசன்ட் 10 ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஒன்று டயக்ராம் வந்து 10 ஃபேமிலிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுதான். அப்போ டிவி வந்து எத்தனை பேர், 30 ஃபேமிலிஸ் கரெக்டாக, ஏசி வந்து 10, நான் சும்மா எழுதிக்கிறேன் பக்கத்தில், ஃப்ரிட்ஜு வந்து 40 ஃபேமிலிஸ் வாங்கியிருக்காங்க, ஃபேன் வந்து 50 ஃபேமிலிஸ், 1, 2, 3, 4, 5, மிக்ஸி வந்து 30 ஃபேமிலிஸ், கிரைண்டர் வந்து 20 ஃபேமிலிஸ். ஸோ எனக்கு புரியிருக்காங்க, நான் எழுதிக்கிட்டேன். இப்போ க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், விச் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் யூஸ்ட் பை மோர் தேன் 30 ஃபேமிலிஸ், அதாவது 30 ஃபேமிலிக்கும் மேலே யூஸ் பண்ண அப்ளையன்சஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. மோர் தென் 30, அப்போ இது எடுக்க முடியாது, இது மோர் தென் 30 கிடையாது, எக்ஸாக்ட்லி 30 இதுவும் எடுக்க முடியாது. ஸோ இது மோர் தென் 30, இது மோர் தென் 30, இது ரெண்டும் எடுக்க முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபேன் கரெக்டாக.
ஸோ ஃப்ரிட்ஜும் ஃபேனும் தான் வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபேன் ஆர் யூஸ்ட் பை மோர் தேன் 30 ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், ஹவு மெனி ஃபேமிலிஸ் டிட் நாட் யூஸ் ஏசி. ஸோ டிட் நாட் யூஸ் ஏசிங்கும் போது எத்தனை ஃபேமிலி வந்து ஏசி யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டோட்டல் ஃபேமிலி வந்து 50, அதில் இது வந்து ஏசி யூஸ் பண்ணவங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணவங்க கரெக்டாக இந்த டேபிள் கொடுத்தது யூஸ் பண்ணவங்க. அப்போது அந்த 50லேருந்து ஏசி யூஸ் பண்ணவங்கள மைனஸ் பண்ணிட்டா அப்போ மீதி வர்றது தான் டிட் நாட் யூஸ் ஏசி கரெக்டாக. அப்போது 50 பேரில் 10 பேர் ஏசி யூஸ் பண்ணுறாங்கன்னா 40 மெம்பர்ஸ் டிட் நாட் யூஸ் ஏசி. அப்போ நம்ம என்ன போடலாம், டோட்டல் வந்து 50, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் சும்மா ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம் நம்ம, ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் யூஸ்ட் ஏசி வந்து 10. அப்போது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் டிட் நாட் யூஸ் ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு 50 - 10 வந்து 40 ஃபேமிலிஸ். ஸோ 40 ஃபேமிலிஸ் டிட் நாட் யூஸ் ஏசி, ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், ஹவு மெனி ஃபேமிலிஸ் ஹாவ் யூஸ்ட் பை ஏசி, ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபேன். ஸோ எத்தனை ஃபேமிலி வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா 10, ஃப்ரிட்ஜு வந்து 40, ஃபேன் வந்து 50. ஸோ டோட்டலாக எத்தனை வருது, 100 ஃபேமிலிஸ், ஓகே. இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், இருக்கிறதே டோட்டலாக 50 ஃபேமிலிஸ் தானே, இங்கே ஏன் 100 ஃபேமிலிஸ்லாம் வருது, 50 தானே பிரிச்சுருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, இந்த டேபிளோட மீனிங் என்னென்னா, இப்போ டிவி யூஸ் பண்ண டிவி இருந்த வீட்லேயும் ஏசியும் இருக்கலாம், இல்லை டிவி இருந்த வீட்லேயும் இது எல்லாமே கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது கணக்கு, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜு, ஃபேன், மிக்ஸி வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அதானே கேட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜு ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, சாரி, ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, கரெக்டாக. ஹவு மெனி ஃபேமிலிஸ் ஹவ் யூஸ்ட் ஏசி, ஏசி வந்து எத்தனை பேர், ஏசி வந்து 10 மெம்பர்ஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வந்து 40 மெம்பர்ஸு, ஃபேன் வந்து 50 ஃபேமிலிஸ். அப்போ டோட்டல் கேட்டிங்கன்னா 100 ஃபேமிலிஸ் டோட்டல், இதுதான் கேட்டிருந்தாங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன், விச் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு பை லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். எந்த எக்யூப்மெண்ட் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எது கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏசி தான். 10 ஃபேமிலி வீட்டில் தான் இருக்குது, மீதி எல்லாமே அதிகம், ஓகே. ஸோ என்ன எழுதலாம், விச் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு பை லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டு எழுதணுமோ, அப்போ எது எழுதலாம் பாருங்கள், ஏசி அண்ட் கிரைண்டர், ஓகே. ஏசியும் கிரைண்டர் தான் லெஸ் இருக்கிறதுலையே. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஏசி, ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களே அதனால் ரெண்டு எழுதலாம், ஏசி அண்ட் கிரைண்டர் ஆர் யூஸ்டு பை லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு மெனி ஃபேமிலிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏசி வந்து 10 ஃபேமிலி, கிரைண்டர் வந்து 20 ஃபேமிலி. ஸோ ஏசி வந்து 10 ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட்டு கிரைண்டர் வந்து 20 ஃபேமிலிஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன், விச் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு பை மோர் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். அதிகமாக யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதிகமாக இருக்கிறது வந்து ஃபேன். இங்கே வந்து எக்யூப்மெண்ட் தான் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், விச் எக்யூப்மெண்ட், அப்போ ஒன்று எழுதுனா போதும். அப்போ இங்கே இஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபேன், ஃபேன் இஸ் யூஸ் ஆர்ன்னு கொடுத்தா, அது இந்த மாதிரி ஆர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்போ தான் நிறைய எழுதணும்னு அர்த்தம், ஓகே. ஸோ ஃபேன் இஸ் யூஸ்டு பை மோர் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், ஓகே. இங்கே வந்து ஹவு மச்ன்னா, ஹவு மெனி ஃபேமிலிஸ் எல்லாம் கேட்கலை, ஸோ அப்படியே விட்டுடலாம், ஓகே. ஸோ இந்த 8th செம் நல்லா உங்களுக்கு, சாரி, 10th செம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 11th செம் பார்த்துடலாம். ஸோ
ஸோ 11th சம் த கிவன் பார்க்ராஃப் ஷோஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் மந்த் வைஸ் பர்த்டே செலிப்ரேஷன் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்க்ராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு 12 மந்த்ஸ் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜான்வரி மந்த் 2%, ஃபெப்ரவரி மந்த் 2%, மார்ச் மந்த் 3%, ஏப்ரல் மந்த் 8%, மே மந்த். ஸோ உங்கள் நோட்டெலாம் புக்கில் வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க பார்க்ராஃப், அது பாருங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன், In which month more number of students celebrated their birthdays? Which month more number of students celebrated their birthdays? எந்த மந்த் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்ராஃப்லேயே இருக்கிற ஹையஸ்ட் பார்க்ராஃப் இது தான். அப்போது எந்த மந்த்ன்னு தான் கேட்டிருக்காங்க. மே மந்த். எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்னு கேட்கல, மே மந்த். ஓகே, நம்ம என்ன எழுதலாம், இன் விச் மந்த் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் தர் பர்த்டேஸ்ன்னு கேட்டால் என்னது, மே மந்த். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன், இன் விச் மந்த் ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் பர்த்டே. ரெண்டு ஸ்டூடெண்ட் மட்டும் செலிப்ரேட் பண்ண மந்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது 2 இங்கே இருக்குன்னா எந்தெந்த மந்த்லாம் வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இது ரெண்டு தான் வருது, ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி. மீதி எதாவது வருதா பாருங்கள். எஸ் இட்ஸ் கம்மிங், ஜான்வரி ஃபெப்ரவரி, அப்புறம் இந்த ரெண்டு வருது பாருங்கள் கரெக்டாக, ஆகஸ்ட் செப்டம்பர் கரெக்டாக, ஜான்வரி ஃபெப்ரவரி ஆகஸ்ட் செப்டம்பர். இது வந்து 3, அப்போ ஜான்வரி ஃபெப்ரவரி ஆகஸ்ட் செப்டம்பர் எழுதிடலாமா? இது பாருங்கள், இன் விச் மந்த் ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் பர்த்டே. அப்போ ஜான்வரி ஃபெப்ரவரி, நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு, ஆகஸ்ட் செப்டம்பர், ஆகஸ்ட் செப்டம்பர். ஸோ இந்த மந்த்லாம் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பர்த்டே வருது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன், விச் மந்த்ஸ் ஹாவ் மோர் தென் 2 அண்ட் லெஸ் தென் 4 பர்த்டே செலிப்ரேஷன். 2க்கு மேலேயும் 4க்கு கீழே அப்படின்னான்னு பார்த்தா, எது 2க்கு மேலேயும் 4க்கு கீழேயும்னு பார்த்தா 3. அப்போ 3 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ண மந்த் எது, மந்த் தான் கேட்குறாங்க. அப்போ 3 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணதுன்னா 2க்கும் 4க்கும் நடுவில். அப்போ பாருங்கள், 2க்கும் 4க்கும் நடுவில்னா இது வருமா, மார்ச் வரும், அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் கூட வருது பாருங்கள் கரெக்டாக. 3 பார்த்தீங்கன்னா மார்ச்சு அக்டோபர். அப்போது என்ன எழுதலாம் கரெக்டாக, 4க்கும் 2க்கும் நடுவில், மோர் தென் 2 லெஸ் தென் 4னா என்னது, 3 தான் கரெக்டாக. அப்போ 3 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ண மந்த் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் அண்ட் அக்டோபர். எழுதிடலாமா, புரியுதா உங்களுக்கு? உங்கள் புக்கில் பாருங்கள், நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நம்ம எழுதிடலாம், மார்ச் அண்ட் அக்டோபர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப் டிவிஷன், ஹவு மெனி பர்த்டேஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர்? ஹவு மெனி பர்த்டேஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இப்போ நம்பர் கேட்குறாங்க, மந்த்து கேட்கல. ஃபஸ்ட்டு மந்த்து லாஸ்ட்டு மந்த்து எத்தனை எத்தனை பேர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு மந்த்து 2 பேர், லாஸ்ட் மந்த் எத்தனை பேர் பாருங்கள், நான் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்களா, லாஸ்ட் மந்த்தும் 3 பேர். ஓ, இங்கேயும் 3 பேர் வருதா? அப்போ டிசம்பரும் ஆன்சர் வருமே அந்த சம்முக்கு. ஓ, 4 பேர் ஆகுது, சாரி 4 பேர். ஸோ டிசம்பர் அந்த உங்கள் புக்கில் பாருங்கள் மாதிரி லைன்லாம் கொடுத்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான்வரியில் வந்து 2 பேரும், டிசம்பர் வந்து 4 பேர். ஸோ டோட்டலாக 2+4 வந்து 6. இப்போ என்ன எழுதலாம், ஹவு மெனி பர்த்டேஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்? ஸோ ஜான்வரி வந்து 2, நெக்ஸ்ட்டு டிசம்பர் வந்து 4. ஸோ டோட்டல் வந்து 6 மெம்பர்ஸ். ஓகே, 6 மெம்பர்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப் டிவிஷன், செக் வெதர் த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஆர் த லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் தர் பர்த்டேஸ். அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் பர்த்டே, எந்த 6 மந்த்ஸ் வந்து நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆஃப் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்னால்
1, 2, 3, 4, 5, 6 ஜூன் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜான்வரியில் 2, ஃபெப்ரவரியில் 2. ஸோ 2+2 வந்து 4, அப்புறம் மார்ச்சில் வந்து 3. ஸோ 4+3 வந்து 7, ஏப்ரல் வந்து 8. ஸோ 7+8 என்ன வரும், 15. நெக்ஸ்ட்டு மேலே வந்து 10. ஸோ 15+10 25. நெக்ஸ்ட்டு ஜூனில் வந்து 4. ஸோ 25+4 வந்து 29 மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் இதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 29. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜூலையிலேருந்து இப்போ, ஸோ ஜூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து எத்தனை பேர்னா 5 மெம்பர்ஸ். ஆகஸ்டில் வந்து 2 மெம்பர்ஸ் கரெக்டாக. ஸோ 5+2 வந்து 7. சாரி, இங்கே தெரியுதா உங்களுக்கு? சாரி, இங்கே பாருங்கள், ஜூலையில் வந்து 5 மெம்பர்ஸ் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஆகஸ்டில் வந்து 2. ஸோ 5+2 7. செப்டம்பரும் 2. 7+2 8 9. அக்டோபரில் 3. 9+3 12. 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பரில் வந்து 5. ஸோ 12+5 17. டிசம்பரில் 4. ஸோ 17+4 வந்து 21. ஓகே, இந்த ஒரு வச்சு க்ராஸ் செக் பண்ணிக்கலாமா? 5+2 7 8 9 10 11 12 17 21. ஓகே, ஸோ 21 மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்ஸ். அப்போது எது மோர், செக் வெதர் த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஆர் த லாஸ்ட்டு 6 மந்த் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் தேர் பர்த்டே. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் என்னது, இதுதான் மோர். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் celebrate their birthday. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th சம் பார்த்துடலாம். தேர் ஆர் 400 பாய்ஸ், 320 கேர்ள்ஸ் அண்ட் 25 டீச்சர்ஸ் அண்ட் 15 சர்வன்ட்ஸ் இன் அ ஸ்கூல். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று கொடுத்து, இது ரெப்ரசன்ட் 50 பாய்ஸ், ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் 40 கேர்ள்ஸ், ஸ்கொயர் ரெப்ரசன்ட் 5 டீச்சர்ஸ், சர்க்கிள் ரெப்ரசன்ட் 5 சர்வன்ட்ஸ். கம்ப்ளீட் த பிக்டோகிராம் யூஸிங் த அபவ் டேட்டா. ஸோ அபவ் டேட்டா வச்சு இந்த பிக்டோகிராம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ பாய்ஸ்க்கு வந்து நான் எத்தனை ரெக்டாங்கிள் வரையணும், கேர்ள்ஸுக்கு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் வரையணும், டீச்சர்ஸ்க்கு வந்து எத்தனை ஸ்கொயர் வரையணும், சர்வன்ட்ஸ்க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சர்வன்ட்ஸ் வந்து டோட்டலாக 15 சர்வன்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சர்வன்ட்ஸ்க்கு வந்து சர்க்கிள் வரையணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சர்க்கிள் 5னா 15க்கு வந்து 5 3s are 15, 3 சர்க்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ பாய்ஸ்க்கு நம்ம பார்ப்போம், ஒரு ஒரு ரெக்டாங்கிள் வந்து 50, அப்போ டோட்டலாக வந்து 400 பாய்ஸ். அப்போ நம்ம எத்தனை ரெக்டாங்கிள் வரைஞ்சால் 400க்கு ஈக்குவல் ஆகும், 8 வரையணுமா? ஸோ ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 50 வந்து எத்தனை டைம்ஸ் வரைஞ்சால் 400 வரும். ஸோ 8 டைம்ஸ் கரெக்டாக, 8 5s are தான் 40, அதாவது 8 × 50 தான் 400. அப்போது 8 ரெக்டாங்கிள்ஸ் வரையணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் கேர்ள்ஸ். இப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து 40. அப்போ 320 கேர்ள்ஸ் வரணும்னா நான் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. 320 இதை வந்து 400/50 பண்ணால் 00 கேன்சல் ஆகிடுச்சு, 5 1s are 5 8s are 8 வருமா? அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணிக்கோங்க, 320/40, 00 கேன்சல் ஆகிடுச்சு, 4 1s are 4, 8 4s are 32. அப்போ இதுக்கும் கேர்ள்ஸ்க்கும் வந்து 8 ட்ரையாங்கிள் வரையணும். ஓகே, 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8. டீச்சர்ஸ், இப்போ டீச்சர்ஸ் வந்து டோட்டலாக 25 டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒரு ஒரு ஸ்கொயரும் 5 டீச்சர்ஸ். அப்போ 25/5 வந்து 5 வரையணும், 5 ஸ்கொயர் வரைஞ்சால் 25 டீச்சர்ஸ்க்கு ஈக்குவல் ஆகிடும் கரெக்டாக. 1 2 3 4 5, அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட்டு 13th சம். த மார்க்ஸ் அப்டெய்ன்ட் பை மதன் இன் 5 கான்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ஆர் கிவன் விலோ. ஓகே, மதனுங்கிறவங்க வந்து எடுத்துருக்கிற மார்க் 5 டெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, Test 1, Test 2, Test 3, Test 4, Test 5, 70, 80, 60, 100, 60. Use this in the circular to represent 10 marks and draw the pictogram. Pictograph வந்து draw, pictograph and pictogram ரெண்டுமே சேம் தான். ஓகே, இதை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களே ஷேப்பும் கொடுத்துட்டாங்க, இந்த ஷேப்பில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும், இந்த ஒரு சர்க்கிள் வந்து 10 மார்க்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதான்.
அப்போ டெஸ்ட் ஒன்ல வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கான் மதன்னு 70 மார்க்ஸ். அப்போது நான் வந்து எத்தனை வரையணும், ஒரு சர்க்கிள் வந்து 10னா 70 ரெப்ரசன்ட் பண்ண நான் வந்து 7 வரையணும் கரெக்டாக. அப்போ இதுதான் 70 மார்க்ஸ். அதே மாதிரி தான் 70 10 டிவைட் பண்ணால் 7 வரும். இப்போ 80னா எத்தனை நான் வரையணும், 8. இப்போ அவங்க இந்த மாதிரி எதுவும் கொடுக்கலனா நீங்களே ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டேர்ம் 3 வந்து டெஸ்ட் 3ல வந்து 60 மார்க்ஸ் எடுத்திருக்கான், அப்போ 6 வரையணும். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட் 4 வந்து 100 மார்க்ஸ், அப்போ 10 வரையணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் 5ல வந்து 60 மார்க்ஸ், அப்போ 6 வரையணும். அவ்வளோதான். ஓகே, ஈஸி தான். நெக்ஸ்ட் 14th சம், ரீட் த பார் கிராஃப் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ். ஒரு பார் கிராஃப் கொடுத்துட்டு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. பார் கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனில் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்ஃபால் வந்து 6 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. ஜூலையில் வந்து 14 சென்டிமீட்டர், ஆகஸ்டில் வந்து 7 சென்டிமீட்டர், அடுத்து வந்து செப்டம்பரில் வந்து 3 சென்டிமீட்டர். இங்கே எழுதிக்கலாமா, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எழுதிக்கலாமா, ஜூனில் வந்து 6 சென்டிமீட்டர், ஜூலையில் வந்து 14, இந்த மாதிரி எழுதிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம போட்ட சம்பளம்லாம் கூட நீங்கள் எழுதி வச்சு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எழுதி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்திலே. ஸோ செப்டம்பரில் வந்து 3 சென்டிமீட்டர், அக்டோபரில் வந்து 2 சென்டிமீட்டர், நவம்பரில் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம் சம்மா. ஓகே, ஒரு ஒரு வாட்டியும் பார்க்க வேண்டாம் நம்ம. இப்போ க்வெஷ்சன்ஸ் பாருங்கள், வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த பார் கிராஃப் கிவ். பார் கிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டர், அதாவது ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டர் ஃபார் எத்தனை மந்த்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, 6 மந்த்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், இன் விச் மந்த் த ரெயின்ஃபால் வாஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம் எந்த மந்த் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 தான் மேக்ஸிமம்னா அதிகம், மினிமம்னா சின்னது. ஸோ இன் ஜூலை மந்த். ஓகே, எழுதிடலாமா, ஸோ ஜூலை மந்த் த ரெயின்ஃபால் வாஸ் மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், ஹவ் வாஸ் த ரெயின்ஃபால் இன் ஆகஸ்ட். ஆகஸ்ட்டில் வந்து ரெயின்ஃபால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆகஸ்ட்டில் வந்து எப்படி இருக்குது, 7 சென்டிமீட்டர் இருக்குது. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிட்டதால ஈஸியாக இருக்குது, ஒரு ஒன்றுத்துக்கும் பார்க்க வேண்டாம். ஸோ இன் ஆகஸ்ட் ரெயின்ஃபால் வாஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாமா, இன் ஆகஸ்ட் ரெயின்ஃபால் வாஸ் 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், விச் மந்த் வாஸ் த லோவஸ்ட் ரெயின்ஃபால். எந்த மந்த் லோவஸ்ட் ரெயின்ஃபால்னு பாருங்கள், லோவஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், 1 சென்டிமீட்டர். அப்போ நவம்பர் மந்த் நம்ம என்ன எழுதலாம், இன் நவம்பர் மந்த் த ரெயின்ஃபால் வாஸ் லோ. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன், த ரெயின்ஃபால் ஆஃப் ஜூன் வாஸ் டேஷ் டைம்ஸ் ஆஃப் த ரெயின்ஃபால் ஆஃப் அக்டோபர். ஜூனையும் அக்டோபரையும் கம்பேர் பண்ணி எத்தனை டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு கேட்குறாங்க. எது, ஜூனையும் அக்டோபர். ஸோ ஜூன் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், அக்டோபர் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். அப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் வந்து 6 சென்டிமீட்டர், அக்டோபர் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ ஜூனை விட எத்தனை டைம்ஸு, அப்போ இதுதான் அதிகம். அப்போ 2 விட எத்தனை டைம்ஸ் பாருங்கள், 2 3s are 6, அப்போ 3 டைம்ஸ் வந்து ஆஃப் த ரெயின்ஃபால் ஆஃப் அக்டோபர். ஓகே, நெக்ஸ்ட்டு 15th சம், த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் புக்ஸ் இன் அ லைப்ரரி ஆர் கிவன் பிலோ. ஸோ டிஃப்ரெண்ட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். இன் தமிழ் வந்து 400 மெம்பர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் புக்ஸ் இன் அ லைப்ரரி, ட்ரா அ கிராஃப் டு ரெப்ரசன்ட் த அபவுட் டேட்டா. ஸோ தமிழ் வந்து 400 புக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் வந்து 100, மேக்ஸ் வந்து 350, சயின்ஸ் வந்து, இது வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் கரெக்டாக இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் புக்ஸ் இன் அ லைப்ரரி. அப்போ இது நம்பர் ஆஃப் புக்ஸ், இதுக்கு வந்து ட்ரா த பார்கிராஃப், பார்கிராஃப் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ நான் வந்து ஆல்ரெடி பார் கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து இது வந்து 100 மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால நான் இங்கே 100, ஏன்னா எனக்கு அவ்வளோதான் இடம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 50-50 கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். 50, 100, 150 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இங்கே 0 நான் 100, 200, 300 எடுத்திருக்கேன். பட் இங்கே 100 எடுத்திங்கன்னா அடுத்து 200, 300 தான் இருக்கணும். இங்கே 100 எடுத்துகிட்டு இங்கே 150, இங்கே 200, 50-50 எடுக்கக்கூடாது. ஓகே, ஒன்ஸ் இங்கே 100 கேப்னா எல்லாமே 100 கேப்பாக தான் இருக்கணும். அதுதான் பார் கிராஃபோட ரூல். இங்கே நீங்கள் 50 எடுத்தீங்கன்னா 50-50 எடுத்துகிட்டு போங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வந்து 400 புக்ஸ் இருக்கா. இங்கே வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ், நேம் ஆஃப் த புக்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், இங்கே வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ். ஓகே, ஸோ தமிழ் வந்து 400 அப்படிங்கும் போது 400ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்படி ட்ரா பண்ணிடலாம். கிராஃப் ட்ரா பண்ண தெரியும் இல்லையா, அங்கேயே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதிடலாம், தமிழ். ஓகே, இந்த மாதிரி கேப் வந்து ஈக்குவலாக விடணும். இங்கே ஒரு கேப் விட்டு அடுத்து இங்கிலீஷ் வந்து 100 புக்ஸ் இருந்துச்சா. ஸோ நம்ம ட்ரா பண்ணிடலாம். இங்கே பக்கத்துலேயே ட்ரா பண்ணக்கூடாது, கொஞ்சம் இடம் விட்டு, ஒரு சென்டிமீட்டர் இடம் விட்டு ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் வந்து 100, ஸோ இங்கிலீஷ் நீங்கள் எழுதிடலாம். அடுத்து மேக்ஸ் வந்து 350 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 350 இல்லைன்னு சொல்லக்கூடாது, 300 400 நடுவில் வரும், 350 இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் தள்ளி ட்ரா பண்ணும், அப்போது இங்கே ட்ரா பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பார் கிராஃப் வந்து எதுக்கு, மேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வந்து 300 இருக்கா, 300 தான் இருக்குது பாருங்கள், 300. அப்போ இதுதான் வந்து சயின்ஸ். நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் வந்து 250 புக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 200-300 நடுவில், அப்போ 250. சோஷியல், ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இந்த 15th சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நம்ம வந்து 6th ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th ஒர்க் ஷீட் பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.